ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேம்ப் கார் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சிக்ஸில் வரும் பார்த்தீங்களா, கார் ரேம்ப், அதாவது ஒரு காருக்கு மேலே இன்னொரு கார் ஏறி போகிற மாதிரி அந்த காரை தான் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த கார் ஃபைல் தேவைப்படும் இல்லைங்களா, அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பேஜுக்கு போகும், அதில் இன்னொரு டவுன்லோட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன், அதை இங்கே வச்சுருக்கிறேன் டெஸ்க்டாப்பில். இப்போ இந்த கார் ரேம்ப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரைனர் பேசிக் ஃபைல்ஸ்னால் ஒரே தேவைப்படும், அதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த கார் ரேம்பை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஏ 5 மோட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைப்படும். அந்த பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஜிடிஏ 5 மோட்ஸ் எடுக்கும். ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதா இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இங்கே ரைட் சைட் ஃபோல்டரில் இருக்கு பார்த்தீங்களா, இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் மேலே உங்கள் ரெண்டு ஃபோல்டரையும் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரையும் உங்கள் ஜிடிஏ 5 டேரக்டர் ஃபோல்டரையும் ஓப்பன் பண்ணிங்க. அப்படியேனா ஃபஸ்ட்டு வந்து எது இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னா, ஸ்கிரிப்ட் ஹூக்வின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபைல் இருக்கும், சாரி பின்னு இருக்கும், அந்த பின்னுக்குள்ளே இருப்பாங்க. பின்னில் வந்து ஃபஸ்ட்டு ஃபைலும் இந்த தேர்டு ஃபைலும் இருக்குது பார்த்தீங்களா, இது காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணதால அப்படியே ட்ராக் பண்ணி உங்கள் ஜிடிஏ 5 டேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆயிரும். நான் ஏற்கனவே காப்பி பண்ணிட்டேன், அதனால் எனக்கு தேவைப்படாது. சேம் அப்படியே பேக் வாங்க, இன்னும் பேக் வாங்க, வந்துட்டு அடுத்து ஸ்கிரிப்ட் ஓகி டாட் நெட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே இருப்பாங்க. இதில் வந்து அந்த கடைசி 6 ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணோன்னு அப்படியே ட்ராக் பண்ணி போட்டால் போதும். ட்ராக் பண்ணி ஜிடிஏ 5 டேரக்டருக்குள்ளே போட்டுருங்க. நான் ஏற்கனவே போட்டேன், இருந்தாலும் நான் உங்களுக்காக ஒரு தடவை போட்டு காமிச்சிடறேன். ஓகேங்களா, பேக் வாங்க. திரும்பி டவுன்லோட்ஸில் இப்போ இது ரெண்டையும் டெலிட் பண்ணிடலாம், நம்மளுக்கு தேவைப்படாது, கன்ஃபியூஸ் ஆகிரும் சில டைம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஐவி செட்டப்புன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து இது ஒரு சாஃப்ட்வேரு, இது மூலிமா தான் நம்ம ஜிடிஏ 5 மோட்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிங்க, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்டால் பேஜ் காமிக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க, கண்டினியூ கொடுத்துருங்க. இது கண்டிப்பாக அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக நெட்டு தேவைப்படும், அதான் 4 MB நெட்டு தேவைப்படும். அதனால் இந்த சாஃப்ட்வேர் இனிஷியலாக தேவைப்படும், அவ்வளோதான், அதுக்கு மேலே தேவைப்படாது. கண்டினியூ, அக்செப்ட் த அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிங்க அக்ரிமெண்ட்லாம். ஸோ இது எங்கே இன்ஸ்டால் பண்ணணும் கேட்கும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும் சி ட்ரைவில், அதனால் அப்படியே கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ கேட்கும் பாருங்கள், 20 MB நெட்டு டவுன்லோட் சைஸ் தேவைப்படும், அதனால் நெட்டு தேவைப்படும், எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அப்புறம் 20 MB வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இது வந்து இப்போது ஸ்டார்டிங் மட்டும் தேவைப்படும், அடுத்து நீங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு நெட்டு தேவைப்படாது. இன்ஸ்டால் ஆகுது, இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. அந்த இந்த சாஃப்ட்வேர் வந்து கடைசியாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரைனர் இன்ஸ்டால் பண்ணோம், மெனியோ எஸ்பின்னு ஒரு ட்ரைனர் இருக்குது, என்ஹான்ஸ் நெட்யோ ட்ரைனர் இருக்குது. ஃபஸ்ட்டு மெனியோ எஸ்பி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ரைட் கிளிக் பண்ணி அந்த ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர் ஒன்று எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும், மெனியோ எஸ்பின்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே இருப்பாங்க. அதில் போயிட்டு இந்த மெனியோ ஸ்டஃப்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டரையும் மெனியோ டாட் ஏஐசின்னு பார்த்தீங்களா, இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி உங்கள் ஜிடிஏ 5 டேரக்டரிக்குள்ளே போட்டுருங்க. போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிரும், நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு தேவைப்படாது. இப்போ வந்து மெனியோ ட்ரைனர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அந்த ஃபோல்டரை டெலீட் பண்ணிடலாம். அடுத்து வந்து என்ஹான்ஸ் நெட்யூ ட்ரைனர்ன்ற பார்த்தீங்களா, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா ரெண்டு ட்ரைனர் தேவைப்படும், ஒரு சில மோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெனியோ எஸ்பியில் ஒர்க் ஆகாது, என்ஹான்ஸில் ஒர்க் ஆகும், அதனால் ரெண்டு ட்ரைனர் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது நல்லது. ஃபோல்டர் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசியாக ரீட்மி இருக்கீங்களா, அதை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபைலும் செலக்ட் பண்ணி உங்கள் ஜிடிஏ 5 டேரக்டருக்குள்ளே போட்டுருங்க. நான் ஏற்கனவே காப்பி பண்ணிட்டேன், அதனால் தேவைப்படாது. ஓகேங்களா, இப்போ எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் ஐவின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்களா, அப்புறம் இந்த இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கும், எங்கே காணும், இதான் இங்கே இருக்குது ஐக்கான், இந்த ஐக்கான் தான் பார்த்துக்குங்க. இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரு சின்ன ஸ்டார்டிங் மட்டும் ஒரு இது ஃபைல்லாம் லொக்கேஷன் பண்ணோம். இதில் வந்து ஜிடிஏ 5 விண்டோஸ்ன்னு கொடுத்துங்க, ஏன்னா சிஸ்டமாக இருந்தால் விண்டோஸ்ன்னு கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிடிஏ 5 வந்து எங்கே இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு இந்த சாஃப்ட்வேர் கேட்குது, ஏன்னா அதை வந்து ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ப்ரௌஸுன்னு கொடுத்துக்குங்க, ப்ரௌஸ் கொடுத்துட்டிங்களா, ப்ரௌஸ் கொடுத்துக்கும்போது உங்களுக்கு தெரியல எந்த இடத்துல கேம் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு தெரியலனா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்கள் ஜிடிஏ 5 ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரைட் கிளிக் பண்ணி
ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் GTA 5 வந்து எங்கே இன்ஸ்டால் ஆயிருக்கோ அங்கே கூட்டிகிட்டு போயிடும். இங்கே மேலே பாருங்கள் தான் அந்த இடத்துல சி ட்ரைவில் கேம்ஸு கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ 5 இருக்குது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இங்கே போயிட்டு ப்ரௌஸ்னு கொடுங்க. ப்ரௌஸில் சேம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி ட்ரைவில் கேம்ஸ் GTA 5 இருக்குது ஓகேங்களா. இது செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர்னு கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிடெக்ட் ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல்லி GTA 5 வெர்ஷன் ஹாஸ் பீன் ஒர்க் வித் திஸ் ஃபைல்னு வருது. அடுத்து இதில் வந்து கண்டினியூன்னு கொடுங்க. திரும்பியும் கண்டினியூன்னு கொடுங்க. அது பேக்கப் எடுக்க சொல்லாத நான் என்னென்ன பேக்கப் எடுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வெல்கம் பேஜ் வரும். இதில் நோ தேங்க்ஸ்னு கொடுத்துருங்க, பெருஸ் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐ மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மூணு இது கேட்கும். இதில் வந்து எல்லாமே இன்ஸ்டால் கொடுத்துருங்க. மூணுமே இன்ஸ்டால் கொடுத்துருங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏற்கனவே நீங்கள் எல்லாமே இது இன்ஸ்டால் கொடுத்துட்டு இது க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது கொடுத்தோன்னே இந்த இடத்துல உங்களுக்கு மோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிரியேட் ஆயிரும் ஓகேங்களா. இந்த மோட்ஸ் ஃபோல்டரில் தான் நாம் வந்து GTA 5 மோட்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த மோட்ஸ் ஃபோல்டர் சப்போஸ் உங்களுக்கு கேம் ஏதோ கிராஷ் ஆச்சு, கேம் ஏதோ ஒர்க் ஆகல அந்த மோட்ஸ்னால அப்படின்னா டக்குனு நீங்கள் இந்த மோட்ஸ் ஃபோல்டர் மட்டும் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் GTA 5 பழைய இதுக்கு வந்துடும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ இந்த மோட்ஸ் ஃபோல்டரில் என்னென்ன பேக்கப் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் லொக்கேஷனுக்குள்ளே போயிருங்க. GTA 5 எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அங்கே கொண்டு அங்கே போயிருங்க. அங்கே போனீங்கன்னா அங்கேயும் காமிக்கும் உங்களுக்கு மோட்ஸ் ஃபோல்டர் தான் அந்த இடத்துல மோட்ஸ் ஃபோல்டர்ன்றது பார்த்தீங்களா, இங்கேயும் காமிக்கும். இதில் வந்து எந்தெந்த ஃபைல் அதாவது மோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே வந்து இந்த ஃபைல்லாம் காப்பி பண்ணி வைக்கணும். நான் உங்களுக்கு எந்தெந்த ஃபைல்னு சொல்கிறேன். அப்டேட் பேக் வந்துக்குங்க. பேக் வந்துட்டு அப்டேட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த X64EGIW என்னென்ன ஃபோல்டர்னா அப்டேட் ஃபோல்டரு. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா X64E X64G X64I X64W இது மூணு நாளையும் காப்பி பண்ணி சாரி அஞ்சு ஃபைல் மொத்தமாக காப்பி பண்ணி உங்களோட மோட்ஸ் ஃபோல்டரில் போட்டிருங்க. இந்த உங்கள் மோட்ஸ் ஃபோல்டர் கிரியேட் ஆகிரு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய் இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே பேஸ்ட் பண்ணிட்டேன். இது அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 24 GB காப்பி ஆகும். காப்பி ஆனது மட்டும் க்ளோஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் ஓப்பன் ஐபி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் ஐபி ஓப்பன் பண்ணி உள்ளே போய் மோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து எப்படி GTA 5 மோட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா அந்த கார் ரேம் ஃபைலுக்குள்ளே வந்துடலாம். அந்த ஜிப் ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகும், அந்த ஃபோல்டருக்குள்ளே இருப்பாங்க. இதில் வந்து மெனியோ ஸ்டஃப்னு இருக்கும், அதுக்குள்ளே இருப்பாங்க. அதில் வெஹிக்கிள்குள்ளார அந்த கார் ரேம்ப் சாரி ரேம்ப் கார் டாட் எக்ஸாம்பிள்னு இருக்கு பார்த்தீங்களா, அது காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்கள் GTA 5 லொக்கேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போகணும். அது எப்படி போகிறனா உங்கள் GTA 5 ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் GTA 5 எங்கே இன்ஸ்டால் ஆயிருக்கோ அங்கே போகும் சரிங்களா. இங்கே வந்து மெனியோ ஸ்டஃப்னு இருக்கும், அதுக்குள்ளே இருப்பாங்க. அதில் வந்து வெஹிக்கிள் குள்ளார போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே பேஸ்ட் பண்ணிட்டேன் இங்கே, அதனால் எனக்கு தேவைப்படாது. சரி வாங்க கேம் குள்ளார போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் குள்ளார வந்தாச்சு. இப்போ வந்து மெனியோ ட்ரைனர் ஓப்பன் பண்ணிக்கலாம். F8 ப்ரெஸ் பண்ணி நியோ ட்ரைனரில் போயிட்டு வெஹிக்கிள் ஆப்ஷன் வெஹிக்கிள் ஸ்பானரில் போயிட்டு சேவ்டு வெஹிக்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கீழே சர்ச் பண்ணி வந்தீங்கன்னா ரேம் கார் டாட் எக்ஸ்எம்எல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. அதில் வந்து ஸ்பான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கார் ஸ்பான் ஆயிரும். ஸ்பான் ஆயிடுச்சு நம்மளுக்கு காரு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடிமை சிக்க போகுது பறக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் போலீஸ்காரன் தான். சரி வாங்க ஓட்டி பார்க்கலாம். சைடில் தூக்க எங்கே பறக்க மாட்டேங்கிறானுங்க. ஏய் அவ்வளோதான், மேக் இட் சிம்பிள். அவ்வளோதான் தூக்கி போடுதப்பா, இது மேலே பட்டாலே அடி சக்க அடி போலி. இன்னும் ஒருத்தனை கூட காணும். சரி திரும்பி போய் வம்பளுப்போம். ஏய் ட்ரிப்லாம் பயங்கரமாக அதப்பா. சரி இன்னொருத்தன் வரான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், ஆனால் நம்ம காரும் சேர்ந்து இதாவது இந்த காரில். சரி வெளியே போகலாமா, இது மெனியோ ட்ரெயினர் ஓப்பன் பண்ணிடு. அதுக்கு முன்னாடி எஸ்கேப் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம ஹைவேஸுக்கு போகலாம். ஹைவேஸுக்கு போனால் தான் நிறையா வண்டி வரும். ஒரு வே பாயிண்ட் கொடுத்துட்டு மெனியோ ட்ரெயினர் ஓப்பன் பண்ணுவோம். வெஹிக்கிளில் டெலிபோர்ட் ஆப்ஷன் வே பாயிண்ட்ஸ். ஓ இது கொஞ்சம் இதாகும் ஸ்பான் ஆகிறதுக்கு. ஸ்பான் ஆயிடுச்சு. சரி ஓகே, இங்கே ஓட்டி பார்க்கலாம். இங்கே தெரியும் எல்லாம் பரப்பானுங்க. தூக்க தூக்க
எவனோ ஒத்தனை வச்சு மாட்டுங்கடா டே, எல்லாரும் விலைக்கு விலைக்கு போனீங்கன்னா எப்படா அட்டி. பைக் கார்லாம் மாட்டினா செம்மையா இருக்கும். ஆஹா எஸ்கேப் போயிட்டானே, தூக்கி போடுது. ஆ அப்படி தூக்கி போடு, சைடில் விட்டா சூப்பராக தூக்கி போடுது, நேருக்கு நேர் விட்டா தூக்கி போட மாட்டேங்குது. தூக்கி கம் நம்ப வண்டியே கம்த்து பிடிச்சே, லாரியில் விட்டு பார்க்கலாமா? இந்த லாரியில் விட்டு பார்க்கலாம். அட்ரஸ் அக்கா அக்கா எல்லாத்தையும் தூக்கிட்டு தூக்கி. ஆ பைக்காரன் சிக்கனாண்டா, எங்கவன் ஏ பைக்காரன் எங்கேயோ போய் விழுறான். அடுத்து ஒரு பைக்காரன் ஐயோ தப்பிச்சிட்டானே. பைக்காரன் ஆ இங்கே ஒரு போலீஸ்கார் இருக்கு, இதை தூக்கி பார்க்கலாம். தூக்கி ஆ இங்கே ஒருத்தன் அட்டாட்டா தப்பிச்சிக்கிட்டானே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோல ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? சரி, அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கீழே இருக்கிற கிளர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, சீ யூ சோன்.